हाई फ्रेंड्स वेलकम टू सिद्धू हैप्पी होम इनके नम्म एन्ना रेसिपी पाक्कपोरोना मश्रूम पेपर फ्राई इदुक्कु तेवैयाना इंग्रेडिएंट्स मश्रूम एडुत्तुकोंगा नल्ला क्लीन पन्नी वेच्चुकोंगा ना वंदु ओरु 250 ग्राम्स मश्रूम्स एडुत्तु अदै नल्ला क्लीन पन्नी कट पन्नी वेच्चिरुक्केन अदु कूड रेंडु मीडियम साइज आनियन एडुत्तुकोंगा अदै डिफाइना चॉप पन्निकोंगा अदुक्कप्पुरम नालु पल पूंड अधियों फाइना चॉप पनी विच कोंगा इप्पन नम्मा अंद मश्रूम को पोड़ वेंडिया अंद मसाला वेंडन पाकला इदा नम्मा तनिया ग्रैंड पन्ना पोरों ना कारत के एता मारी पेपर और स्पून विच रिका सोंबु हाफ टेबल स्पून सीरको और टेबल स्पून इंद मून मटुना नम्मा मसाला का एड़ पन्ना पोरों इदा फ्राइलां पन्ना वेना डारेक्टा वे मिक्सीला ग्रैंड पनी तो नम्मा मश्रूम कुड़ एड़ पनी ला इदा रोम्बवे एजी सीक्रमा पनी ला तो इप्पा फर्स्ट ना इदा वंदु ग्रैंड पन्निर्रे फाइना तिरुप्पी सोल्रे मिळगु और टेबल स्पून सोंबु हाफ टेबल स्पून सीरगु वन टेबल स्पून इदे नम्म नल्ला फाइना ग्रैंड पन्निरलाम ना नल्ला इप्पो मिक्सीले पोट्टु ग्रैंड पन्निट्टेन पौडरा इरुक्कटुम इप्पा फर्स्ट नम्म अडुप्पु ऑन पण्णिट्टु और कढ़ाई वैक्कलाम नम्मलोड कढ़ाई नल्ला सूडानोना कुछ ऑयिल पोट्टुकोंग ऑयल सूडानोने नम्म ओरु पत्तु करवेप्पिल ऐड पण्णिक्कलाम अदु कूड नम्म कट पण्णि वच्चिरुक्क पूंड ऐड पण्णिक्कोंग पूंड नल्ला फ्राई आगुम कोंजम सिम्ल वच्चि पण्णुंग पूंड नल्ला कुक आयिडुच्चु इप्पो नम्म कट पण्णि ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து கூட ஆட் பண்ணலாம் ஆனியனை நல்லா இப்ப ஃபைனா சாப் பண்ணிடுங்க ஆனியன் நல்லா இந்த ஆயில்ல குக்க ஆகணும் கொஞ்சமா salt ऐड பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ऐड பண்ணிக்கலாம் mix பண்ணிடுங்க இப்போ ஆனியன் நல்லா cook ஆயிடுச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் ऐड பண்ணலாம் वाटर ना ड्राइंग पड़िड़ेंगे ना मश्रूम वाटर कंसिस्टेंसी अल तर ना ड्राइंग पड़े आड पम्ब ग्राइंड पड़ी वचर अवडरे आड पड़ा ना मिक्स पड़िड़ेंगे உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இன்னும் கூட நீங்க கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசி கம்மியா வேணா 1 டேபிள்ஸ்பூன் பெப்பரே போதும் இதுக்கு அப்புறம் கூட லாஸ்ட்ல நீங்க பெப்பர் பவுடரை மேல தூவி விட்டுக்கலாம் ஸ்பைஸ் பத்தலனா நல்லா mix பண்ணிட்டு இத க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ ஒரு 5 டு 6 मिनिट्स இது நல்லா குக்க ஆகட்டும் இந்த வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேணாம் ஒரு 5 मिनिट्स ஆச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நான் எந்த வாட்டருமே ஆட் பண்ணல பட் அந்த மஷ்ரூம்ல இருக்க வாட்டரே வந்து இந்த நிறைய நமக்கு வரும் சோ இது நல்லா குக்க ஆகணும் இன்னும் ஒரு 5 मिनिट्स அத நல்லா திக்கா குக்க ஆகற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைப்போம் இப்போ கொஞ்சம் நீங்க உப்பு காரம் பார்த்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணிட்டு திருப்பி ஒரு 5 मिनिट्स க்ளோஸ் பண்ணிடுங்க இது நல்ல குக்க ஆகணும் நல்ல சுக்கா மாதிரி வரணும் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சோ நல்ல ட்ரையா வரணும் நமக்கு ஒரு 5 मिनिट्स வெயிட் பண்ணலாம் 5 मिनिट्स ஆச்சு நம்ம மஷ்ரூம் எப்படி இருக்கு பாப்போம் வா நம்ம மஷ்ரூம் நல்ல வாட்டர்லாம் ட்ரை ஆயிட்டு நல்ல குக்க ஆயிருக்கு இது இன்னும்
ஒரு ஒரு நிமிஷம் வச்சு நல்லா இன்னும் ட்ரையாக சுக்காவாக ஆகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இப்போ வேணும்னா கொஞ்சம் பெப்பர் தூவி விட்டு போங்க. இதுக்கு மேலே சால்ட்லாம் வேண்டாம், கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கவர் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. லைட்டாக கிண்டி விடலாம், நல்லா ட்ரை ஆகட்டும். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். ரெடி ஆகிடுச்சு, இதை ஒரு பவுலில் மாற்றி ஆயிடுச்சு. பாருங்கள், மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.